வணக்கங்கய்யா. ஐயா உங்கள் பேருங்கய்யா? ஐயா நமக்கு எந்த ஊருங்கய்யா? சரிங்கய்யா, இப்போ இந்த செம்மறியாடு வளர்ப்பு தொழிலில் எத்தனை வருஷமாக இருக்கீங்கய்யா? சரிங்கய்யா, இப்போ எத்தனை ஆடுகளை வளர்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள்? 200 குட்டிங்க. இப்போ ஒரு ஒரு கிட்ட ஒரு குட்டி தான் போடுங்க ஒரு ஆடு. ஒரு குட்டி தான் வரும். சரிங்க ஐயா, இப்போ எல்லாம் இப்போ இந்த பரவலாக அந்த ஒரு பேச்சு இருக்குது, செம்மறி ஆடை வந்து யாருமே வாங்க மாட்டாங்க, எல்லாரும் வெள்ளாடு கறி தான் விரும்புகிறாங்க, செம்மறி ஆடு கறி யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் இருக்கு. நீங்கள் எப்படி இதை சந்தேகப்படுத்துறீங்க? இது எப்படி உங்கள்கிட்ட வியாபாரிங்க வந்து வாங்கிட்டு போவாங்களா, இல்லை நீங்கள் போயிட்டு சந்தைகளை கொடுப்பீங்களா? சரிங்க, எந்த மாதிரி குட்டி? இந்த சின்ன குட்டிங்களா? ஆ சரிங்க. ஆ ஆ வியாபாரி ஓட்டிட்டு போவாங்க. சரிங்க, வியாபாரி ஓட்டி கொண்டு போய் நாங்கள் 6-7 ரூபாய் கொடுப்பா, 8 ரூபாய் விற்பாங்க. அப்போ அதாவது வியாபாரிங்க மொத்தமாக உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க சந்தையில் விற்றுவாங்க. நீங்கள் 6 ரூபாய்க்கு கொடுப்பீங்க. எத்தனை மாதம் கொடுப்பீங்க? 3 மாதம். 3 மாதத்துக்குட்டி 6 ரூபாய் கொடுப்பீங்க. ஆ 90 நாள். சரிங்க, நாங்கள் 6-7 ரூபா இப்படி கொடுப்போம். அவங்க அதையும் முடிஞ்ச அளவுக்கு 50 ரூபா சேர்த்து வச்சு விற்றுட்டு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு எங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அது வித்துட்டு தான் வந்து பணம் கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. பேசிக்குவாங்க எவ்வளோ பேசிக்கிறது? ரேட்டு பேசிட்டு போயிடுவாங்க, ஓட்டிட்டு போயிடுவாங்க, விற்று கொண்டு ஒரு வாரம் எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. சரிங்க, இப்போ புதுசாக இப்போ நான் ஆரம்பிக்க போகிறேன், யாராவது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கலாம் அதை சொல்லுங்களேன். தகவல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 50 ரூபா வாங்கினா நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு மிச்சமாக காசு கிடைக்குங்க. ஒன்றும் தலைமை ஒன்றும் எதுவும், 50 ரூபா வாங்கினா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கலாம் வருஷத்துக்கு. நம்ம குடும்பத்துக்கு நம்ம சரிங்க. இல்லை நம்ம 50 குட்டி இப்போ முதல்ல ஆரம்பத்தில் வாங்குறப்ப அது முதலீடு எவ்வளோ கொடுக்கும்? முதல்ல வந்து சோடி வந்து 8500 இருக்குது, 18000 இருக்குது, 19000 இருக்கு. ஆடு கொஞ்சம் கலராக அந்த மாதிரி இருக்க வெள்ளையா வாங்கணும். அது என்ன, அது எப்படிங்க, அது ஏன் வெள்ளையா இருக்கு சொல்றீங்க? அது எப்படி இருந்தா, இது வந்து பட்நாடு. எதுங்க இதா இங்க நிக்கிறது? பட்நாடு. பட்நாடு கொஞ்சம் ரேட்டு கூட. கொஞ்சம் நாட்டு பழத்தில் பார்த்தீங்கன்னா செவலைங்க வலையும் கருப்பு திருப்பமா இருக்கிறது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கு. 20 ரூபா சேர்த்து இது ரேட் அதிகம். அது அதிகம். 18500 ரூபா சோடி. இதுங்களா பெட்டையும் இதுமா? ஒரு 2 ஆடு சேர்ந்து 18500 ரூபா சோடி. சோடி எத்தனை மாதத்து குட்டி சொல்கிறீங்க? ஒரு இந்த நிற்கிற ஆடு தான், இது இப்போ 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்துக்கு ஆடு தான் போகிறது. எதுங்க இந்த போய்கிட்டு போகிறேன். இந்த அங்கே போயிட்டுங்களா? அதுங்களா இந்த ஆடு தான், இந்த 2 ஆடு சேர்ந்தா 18000 ரூபா, 18500 ரூபா சோடி. சோடி சோடி. அப்போ ஒரு ஆடு 9000 ரூபா அடக்க விலை போகுது. இப்போ நம்ம வாங்குறப்ப இந்த மாதம் எத்தனை மாதத்து குட்டி வாங்கணுங்க? இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க குட்டி எல்லாம் வாங்கினா ஜமாளிக்க முடியாது. இந்த மாதிரி ஆடா வாங்கணும். இந்த மாதிரி ஆடா வாங்கணும். ஆடா வாங்கினா தான் நமக்கு முதல் கிடைக்கும். குட்டி எல்லாம் வாங்கினோம்னா நமக்கு 2-3 வருஷம் பழந்து போடுறது, அது வேஸ்ட்டாக போவோம். சரிங்க, இந்த வருஷம் இந்த மாதிரி ஆடு வாங்கினா இப்போ குட்டி போட்டுருவோம். குட்டி போட்டுச்சுன்னா உங்களுக்கு நம்ம பழக்கம் போகிறதுக்கு மேய்க்கிற ஆளாக இருந்தாலும் சரி, போட்டு அடிக்கலே மேய்ச்சாலும் சரி, ஒன்று நட்ட வராது. 100 நாள் கழிச்சு வைக்கலாம். ஒரு குட்டி எவ்வளோ போகும்? 6 ரூபாய்க்கு போட்டுருங்க. ஒரு குட்டி வந்து 3 ரூபாய் போட்டாலும் 2 குட்டி 6 ரூபா. 2 குட்டி 6 ரூபா. 6 ரூபா. 20 குட்டி விட்டோம்னா நம்மளுக்கு என்னாச்சு? 20 குட்டினா 60000 ரூபா ஆச்சு. அவ்வளோதான். மேக குட்டி இருந்தா 5 சேர்த்து குட்டி விட்டோம்னா நம்மளுக்கு 1 லட்சம் ரூபா பணம் வாங்கினாங்க போட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் வருது நம்ம லாபம். லாபம் ஒன்றும் நமக்கு ஒன்றும் கை நட்டோம்னா அதில் வராது. போனாலும் நம்மளுக்கு வந்துன்னா இருந்தாலும் நமக்கு வரும். எத்தனை பெட்டைகளுக்கு எத்தனை கிடா வேணுங்க? 100 ஆட்டுக்கு 2 கிடா வேணும். 100 ஆட்டுக்கு 2 கிடா போதுமா? 2 கிடா போதும். தரலாமா? கிடனா இந்த மாதிரி கிடா இருந்தால் நல்லா இருக்குமா? இந்த மாதிரி தான் 2 கிடா. இது எத்தனை வருஷம் கிடைக்கும்? 4 வருஷம். பல்ல கொஞ்சம் கட்ட முடியுங்களா? இது 2 வருஷம் கிடாவா? இது இது இந்த வருஷம் குட்டிக்கேப்பா. இந்த பால் குடிக்கு இதுவா? இது பால் குடிக்கு. அது 6 வருஷம். அது 4 6 புள்ள. இதை தவிர நம்ம இந்த மேய்ச்சல் நிலங்களில் இந்த செம்மறியாடுகளை விட்டு நம்ம காசு தரேன்னு சொல்கிறாங்களா? அது என்ன உண்மையா? எப்படி எப்படி மேய்ச்சல் நிலங்களில் வந்து பட்டி போட்டோன்னா அவங்க காசு தராங்களா நமக்கு? எப்படி காசு கொடுப்பாங்க? எருவுக்காக, அந்த உரங்களுக்காக. நம்ம தான் வண்டிக்கு இந்த மாதிரி வயலில் போட்டோம்னா அவங்க நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. அவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த வயலில் போடுறோம்னா நம்ம உரச்சத்துக்கு கொண்டு போடுறோம். இந்த இது வந்து 100 ரூபாயா இந்த வயலில் இப்போ குறைச்சிருவாங்க போட்டோம்னா அந்த உரத்துக்காக நமக்கு காசு கொடுப்பாங்க. அது எவ்வளோ கிடைக்குங்க நமக்கு? 200 ஒரு ஆட்டு. மொத்தத்தில் கொடுப்பாங்க. மொத்தத்தில் தானே? சரி, அப்படியெல்லாம் 800 ரூபா.
சரிங்க. மொத்தத்தில் இப்போ காட்டுக்கு 500-400 கொடுப்பாங்க. 400 கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் வாங்கிட்டு செலவு வச்சுக்கிட்டு சாப்பிட்டு. எத்தனை வருஷமாக அந்த தொழில் இருக்கீங்க? 50 வருஷமா? ஓ சரிங்க. ஏதாவது வருமானம் பார்த்துருக்கீங்களா? நல்ல வருமானம். சரிங்க. இது உங்கள் சொந்த ஆடுங்களா இல்லை நீங்கள் வளர்த்து தரீங்களா? நீங்கள் உங்களாடு, உங்கள் சொந்த ஆடு. சரிங்க. இதோட நோய் நோய் தாக்கங்கள் என்ன நோய் தாக்கங்கள் இருக்கீங்க? வந்து சரிங்க. வாக்கு வளரும் வாயில் சளி சளி அடிக்குவாங்க. சரிங்க. வாடி வாடியாக வடிக்கிட்டு சளி சளியாக வருது. நீங்கள் வந்து நீலநாக்குங்கிறது நாங்கள் வந்து வாக்கு வளரும்மா. அப்புறம் இந்த வெப்பு வர சில இது எனக்கு அப்படியே வதறு முடிஞ்சிட்டு இப்போ ஒரு ஆட்டிலேருந்து ஒரு ஆட்டில் ஜாதி ஒட்டலாம். இந்த காக்காயிலேருந்து மூலியமாகவும் வரலாம் காக்கா ஜாதி. இதுகளுக்கு நாங்கள் பக்கம் உங்கள் மருந்து வாங்கி போட்டுவிட்டு பார்த்துட்டு குடல் புழு நிக்கிறதுக்குலாம் மருந்து கொடுக்குறீங்களா? அதுக்கெல்லாம் பேனா கூட அல்பண்டா ஐட்டாக்கா அப்படின்னு சொல்லி சத்து ஊசி. எவ்வளோ வருதுங்க அதெல்லாம் ரேட்டு? அதெல்லாம் கேனு 500 இருக்கு, 600 இருக்கு, 700 இருக்கு, 800 இருக்கு, 2-3 கேனு வாங்கணும். 1000-2000 வரும். அது எத்தனை மாதத்துக்கு உதவி பண்ணது? 2 மாதத்துக்கு கூட மருந்து கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆடு இத்தனை ஆடுகள் இருக்கு, இந்த ஆடுகள் கொடுத்தோமா கொடுக்கலையாங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அடையலாம். பெயிண்ட் மாதிரி அடிச்சிருக்கீங்க அதுவா? அது உண்மைதான். ஆமா. இப்ப இந்த நோய் தாக்கங்கள் வந்து கோடை காலத்துல அதிகமா வருது இல்ல பனி காலத்துல வருது? இந்த காலத்துல அதிகமா வரும். பனி காலத்துல கோடையில வந்து அவ்வளவு அதிகமா வரும். அவ்வளவு வராது, சார்ஜ் கிடையாது. அப்ப வந்து அவ்வளவு மழை காலத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். பிரெட்டாதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த குளிர் குளிரு இதெல்லாம் அடிக்கிறது சளி பிடிக்கிறது அப்படி பண்றது இது எல்லாம் சுத்தமா ஒன்றும் மழை போகாது. கொஞ்சம் ரெண்டு பார்த்து தெரியும். குட்டியில் கையில் எல்லாம் காசுல வச்சு கையில் வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு மழை தெரியாது. காசு கொஞ்சம் பார்க்கத்தட்டிக்கு என்னடா மழையுமே கால் வலிக்குது அப்படின்னு கொஞ்சம் மழை பூ கொடுக்கத்தான் செய்யு. அந்த ஏரி எப்படி ஒரு 5000 குட்டியை விற்று 10,000 அந்த கையில் காசு பார்த்தாங்கன்னா பரவாயில்லையே, இந்த கால் மெத்தடு சேர்றதுக்கு இது ஒரே வேலையாக போகுத அப்படிங்கிறத அவங்களுக்கு ஆத்மானம் கொடுக்குறேன். பூசாரி எத்தனை குட்டியில் ஆரம்பிக்கலாம்? 50 குட்டி குறைஞ்ச ரேட்டில் வேணுங்க. 50 குட்டி கண்டிப்பாக வேணும். அது என்ன நம்மளோட எத்தனை பெட்டை எத்தனை கிடா? ஒரு கிடா 50 குட்டி, 2 கிடா போடலாம் இல்லைன்னா 1 கிடா கூட போடலாம். அது நம்ம வசதி இருந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்க. 50 இருந்து போட்டால் தான் இப்போ நீங்கள் இப்போ நான் குடும்பத்தால் நான் போய் இந்த 50 வரைக்கும் வந்து என் மொபைலில் சாப்பிடுவேன். அது எங்கேயும் சாப்பிடுவேன். அந்த 50 நானும் சாப்பிடுவேன், என் மொபைலில் சாப்பிடுவேன். ஏன் மட்டும் சாப்பிட்டேன்னா அந்த மொபைலுக்கு எங்கே போகிறது? 2 லட்சம் வருமானம் வந்து எனக்கு ஒன்று அதுக்கு ஒன்று போயிட வேண்டியதான். நாங்கள் 2 பேரும் உழைக்க வேண்டியதான். வாங்குறத வச்சு போட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி. இப்போ ஒரு 1 லட்சம் இருந்தால் ஒரு 30 குட்டி வாங்கலாங்களா? வாங்கலாம். அது எத்தனை மாதத்தில் எடுக்கலாம் நம்ம அந்த காசு? 6 மாசத்துல அடுத்தது எடுத்துடலாம். 3 மாசம் தான். 3 மாசம் ஆகாது. 1 வருஷத்துக்கு 2 கட்டாக போடுற போது உங்களுக்கு 6-3 மாசத்துல எடுத்துடலாம். சரிங்க. இப்போ நம்ம ஆடு வாங்க போகிறோம், இந்த எது நல்ல ஆடு எது சொத்தாடு அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்கணும்? வாங்கணும். இந்த மாதிரி ஆடு ஜாதி சந்தையில் போயெல்லாம் வாங்கக்கூடாது. சந்தையில் வாங்கக்கூடாது. சந்தையில் பல ஜாதிகள் போகும். அந்த வந்து தள்ளுபடி போன கேஸ் தான் அங்கே போகும். அப்படிங்களா? ஆமாம். சுத்தமானது அங்கே ஒரிசல் போகாது சந்தைக்கு. ஐயோ, சந்தைக்கு வந்து தள்ளி போன கேஸ் தான் இங்கே போகிறது. இப்போ அது வந்து வெட்டுக்கு தான் போகும். பெரும்பாலாக மெட்ராஸு திருச்சி இப்படி பெரிய பெரிய ஊருக்கு தான் போகும். வந்து அது வந்து இந்த மாதிரி பட்டியலில் போய் யாருக்கிட்டையும் கேட்டு விவசாயிகள்ட்ட வளர்க்குறவங்கள்ட்ட ஆடு வளர்க்குறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கொஞ்சம் முறையாக வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம 5 பத்தை கூட கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட வாங்கிட்டு போனோம்னா பொருள் தரமாக இருக்கும். நம்மளை திருப்பி வந்து கேட்கலாம், என்னங்க அந்த மாதிரி உங்களை நம்பி வாங்கிட்டு போனால் இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. சந்தையில் போய் கேட்க முடியாது. சந்தையில் போய் நம்ம திருப்பி கேட்டோம்னா அவனை யார் நம்ம கேட்டான் அப்படின்ட்டுங்கிற மாதிரி போயிடுறான். இப்போ இதில் ஒரு சின்ன பிரச்சனை போயிடும். ஒரு இது இப்படி வாங்கிட்டு போயிருந்தோம் அவர் நம்ப நம்பிக்கையாக ஒரு பெரிய மனுஷன் கொடுத்தாரியா வாங்கிட்டு வந்தால் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பேர் சொல்லலாம். அது இந்த மாதிரி கிராமத்தில் இப்படி ஆடு மேய்க்கிற இடத்துல பார்த்துக்கணும். நம்ம பணத்தையோ காசையோ நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பல்ல பார்த்து வயசை கண்டுபிடிச்சிருக்காங்களா? நம்ம பிடிச்சே நம்ம பட்டியலே பிடிக்கலாம். பிடிச்ச எல்லாத்துக்கும் பல்ல 6 பல்லு 2 பல்லு இருக்காங்க. நம்ம சைஸ் பண்ணி 2 பல்லு இருந்ததுன்னா வயசு கம்மி. 6 பல்லு இருந்தால் வயசு கொஞ்சம் கூட. வயசு கொஞ்சம் கூட. எப்படி வாங்கணும்? பல்லு கம்மியாக இருக்குது வாங்கினா கூட இருக்குது வாங்கலாம். 2 பல்லுல இருந்து 4 பல்லு இருந்து வாங்குறது நமக்கு ரொம்ப கேரண்டி. 6 பல்லுங்கிறது 3 குட்டி தான் போடும். 4 பல்லு 2 பல்லுங்கிறது ஒரு 4 குட்டி 5 குட்டி சேர்த்து போடும். அப்போ நம்ம அதுக்கெல்லாம் முதல்ல எடுத்து நம்ம மிச்சத்து கூட வந்துடலாம். இந்த ஒரு பெட்டடை வாங்கினா ஒரு 10 வருஷம் குட்டி போடுங்க. நம்ம குட்டி கொடுத்துருக்கோமா? 6 குட்டி போடுங்க. 6-7 குட்டி ஏற்றி போடும். அது நல்ல முறையாக இருந்தால் 7 குட்டி போடும். 8 குட்டி கூட போடும். அதுக்கு நம்மளுக்கு தந்தாலும் குலைக்கி வச்சு. அதுக்கப்புறம் கறிக்கு தான். கறிக்கு தான். உயிர் போக மாதிரி தான் கறிக்கு தான். உயிர் போயிடுச்சு தான் போடுறது தான். ஏவாரி எப்படி உங்களை தேடி வராங்களா இல்ல நீங்க ஏதாவது தொடர்ந்து வாங்க ஆர்டர் இருக்குன்னு சொல்லுவீங்களா? டெய்லி வருவா? அவங்கள 1 மாசம் ஆனவொடனே வந்துருவாங்க.
அவ்வளவு பிழைக்கிறது அவ்வளவு தேடணும் இல்லையா, அவ்வளவு பத்து பேர் அப்படி சேர்த்தாரு அவ்வளவு பிழைக்கலாம். பத்து பேர்கிட்ட போனாங்கன்னா தலைக்கு இது ஒரு பத்தாயிரத்தையும் 10,000 சந்தையில போனா கேட் காசு கட்டணுமா? அது எவ்வளவுங்க? அது ஒரு ஆட்டுக்கு 15-15 ரூபா வருது டிக்கெட் மாதிரி. ஆமா, சீட்டு தான். அதை கட்டிட்டு அதை கொண்டு வித்துட்டு திருப்பி அவங்க வந்து பணத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட போய் ஆளுக்கு 5-5 ரூபாய் வாங்கினாங்கன்னா தலைக்கு எப்படி 500-600 ரூபா கிடைக்கும். இப்போ இதில் வந்து 20 ரூபாய் வாங்கிட்டு போறாங்கன்னா எப்படி 1000 ரூபா உங்களுக்கு நிற்கும்? செலவெல்லாம் போக கேட்டு காசு இந்த ஏத்திரி போகிற வேன் காசு எல்லாம் போக அவங்களுக்கு 1000 ரூபா நிற்கும். அவள் 10 பேர்கிட்ட வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு வரும். அதனால அவங்க அலைய தான் செய்வாங்க, அலைஞ்சி நம்மளை தான் இருப்பாங்க. குடு குடும்பம் நாங்கள் என்ன பண்ணுறாலும் போட்டு இன்னும் கூட ஒரு 200 ரூபாய் சேர்த்து போகணும்னு வச்சுருப்போம். இதுதான் காரணம். வேறு ஒன்று இப்போ கூட பார்த்துட்டு வந்து இந்த கிடக்கிற குட்டியை கொடுத்துருவேன், நானும் போட்டு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறேன். அது மாதிரி ஒருத்தளவு ஒரு மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு எதை கொடுத்து போட்டு யாருமில்ல. இது நாட்டாட்டு நீங்கள் வளர்த்துருக்கலாம், ஏன் செம்மராட்டில் வந்தீங்க? நாட்டாடு நல்லா நாட்டாடு குட்டி வந்து சடக்கு வராது. இதுலேயே இந்த ஒரு கருத்து இருக்குங்க, பள்ளையாடு வேற சாரையாடு வேற வெள்ளாட்டு குட்டிலாம் அந்த வில்லாடு சாரையாடு வந்து நல்லா ஆடு முட்டிருக்கேன். கொடியாடு கொடியாடு அது குட்டி சடக்குன்னு ரெண்டே மத்தையில் விற்று போடலாம். இந்த இது குட்டி விற்கிற மாதிரி இந்த பள்ளையாடு இந்த வீட்டில் வளர்க்குறாங்க பாருங்க. இந்த இப்போ இந்த லோனுக்கு அம்மாவில் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஆடெல்லாம் செம்மத்துக்கு வளர்க்க முடியாது. ஏங்க செம்மத்துக்கு நம்ம 10 காய் விற்க முடியாது. அது அப்படியே தான் இருக்கும், பண்ணி குட்டி மாதிரி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் நல்லா வேணும்னாலும் பாருங்கள், எடை ஏறாதுன்னு சொல்கிறீங்க. எடையும் ஏறாது, அது வளரவும் செய்யாது. இப்போ எப்படி நம்ம பார்த்தோமோ இதே மாதிரி இன்னும் 6 மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கேன். வளர்ச்சி வேணும் இல்லையா, எடை வளர்ச்சி வேணும். இப்போ இது வந்து இந்த போட்டு இப்போ இந்த காமிச்ச குட்டி வந்து இப்போ 20 நாளை குட்டி இன்னும் 30 நாளாக குட்டி விற்றுருவோம். இதுக்கு நம்ம உழைச்சாலும் நம்மளுக்கு நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். 2 மாசத்துல ஒரு 60 நாள் லாபம் எடுத்துடலாம். அந்த குட்டினா 1 வருஷம் ரிவீட் பண்ணும். அது வந்து 1 வருஷம் நம்ம பிடிக்கிறதுக்கு 3 மாதத்துக்குள்ள பிடிக்கிறதுக்கு எங்கேயே கிடைக்கும் விசேஷம். இது 3 மாசத்துல எத்தனை கிலோ வந்துருது? இது 3 மாசத்துக்குள்ள வந்து 8 கிலோ கறி வந்துடும். 8 கிலோ கறி வந்து 10-12 கிலோ எங்கே போகுது? அப்போ நமக்கு எது நம்மளுக்கு ஆதாயம்? அந்த 6,000 ரூபாய் பார்க்கணும். 3 மாசத்துல 10 கிலோ வந்துடும். 6,000 ரூபாய், 5,000 ரூபாய் கொடுக்கலாமா, 4,000 ரூபாய் கொடுக்கலாமா? 7 ரூபாய்க்கு விற்கும், 7.5 விற்கும். அன்னைக்கு என்ன சூழ்நிலையில சந்தை நிர்வாகம் இருக்கோ அதை வச்சு வாங்குவாங்க, நம்ம கொடுத்துருவோம். இது எப்படி கெமரேட்டில் ஜோடியாக தான் கொடுப்பாங்களா தனித்தனியாக கொடுப்பாங்க? தனியாக கொடுக்கலாம், ஜோடியாகவும் கொடுக்கலாம். நம்மளுக்கு ஜோடி வந்து ஒத்தரட்டே வச்சிருக்கோம், ஒத்தரையாக கொடுப்பாங்க. நம்ம 100-200 குட்டி வச்சிருக்கனால நாங்கள் ஒரு 30-40 குட்டி கிடக்கும். மொத்தமாக நாங்கள் ரேட்டை போட்டு பேசி விட்டுருவோம். அவங்க மொத்தம் அதே மாதிரி சார்ஜ் போய் வித்துட்டு எங்களுக்கு பணத்தை கொண்டு கொடுத்துருவாங்க. 2 லட்சம் 1 லட்சம் வரும் கொண்டு கொடுப்பாங்க. இது எல்லா சூழ்நிலையும் வளருது, வெயில் மழை எல்லாத்து சூழ்நிலையும் வளரும். உருப்படி அதிகமாகணும், உருப்படி அதிகமாகணும். 50 உருப்படி வேணும். ஒரு இப்போ நீங்களோ நானோ அதுக்கு தனியாக மெனக்கடணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா குறைஞ்ச ரேட்டில் 50 உருப்படி வாங்கினோம்னா 2 லட்சம் ரூபா பொருள் நம்மளுக்கு மிச்சம். 6 மாதமோ 3 மாதத்துக்குள்ள நமக்கு 2 லட்சம் ரூபா 1 லட்சம் தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். அதனால வந்து மெனக்கடணும்னு ஆரம்பிச்சுட்டா 50 உருப்படி இல்லாமல் ஓட்டலாம், தாராளமாக ஓட்டலாம். ஆள் போட்டு வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க ஆள் போட்டு ஓட்டலாம், வசதி வாய்ப்பு இல்லாதவங்க நம்மளே ஓட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுக்கு ஓட்ட விட நம்மளுக்கு சௌரியம் தான், நமக்கு அவ்வளோ சௌரியம் தான். அந்த ஒரு ரூபாய் குட்டி விற்று வரது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ நம்ம எங்கள் சொந்தம் ஓட்டினோம்னா எங்களுக்கு 2 ரூபா விற்கான். இப்போ அவருக்கு 1 ரூபா போச்சு, எனக்கு 1 ரூபா விற்கான், அவ்வளோதான். அவருக்கு சாப்பாடு காசு தரீங்களா எல்லாம் நீங்கள் தான்? வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுக்குறோம். துணிமணி எல்லாம் சகலமாக சோப்பு கீப்பு எல்லாம் அவர் என்னென்ன பொருள் அறிவிக்கிறாரோ அனைத்தும் வாங்கி கொடுக்குறோம். கொண்டாட்டி தவிர விட்டுக்கு பூரா கொடுத்தாரு. சரிங்க, உங்க தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மூலமா இளைஞர்கள் வந்து தொழில் ஆரம்பிச்சு எல்லாரும் பயன்படணும்னு சொல்லிட்டு எல்லாரும் லாபமான தொழில் தான் சொல்றீங்க. அப்ப இளைஞர்கள் தைரியமா ஆரம்பிக்கிறான்ல? யாரும். சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்க தகவலுக்கு.